சரி ஓகே, கழுவெத்தி மூர்க்கன் படம் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அவர் ஸ்பெஷல் ஷோ ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அண்ட் ரொம்ப இன்டென்ஸான ஒரு மூவின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் டிரெக்டர் வந்து ரொம்ப ஆனஸ்ட்டாக வந்து இந்த படத்தை ட்ரை பண்ணியிருக்காரு, அண்ட் டிரெக்டரோட சேர்ந்து அதில் நடித்தவங்க அண்ட் டெக்னிக்கலாக எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து தங்களோட எஃபோர்ட்டை வந்து நல்லா டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது படம், நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான இஷ்யூவை வந்து டிஸ்கஸ் பண்ணுது, அண்ட் வந்து அதை வந்து ரொம்ப நேர்மையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா நான் நினைக்கிறேன். அண்டு டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வந்து கமர்ஷியலாகவும் ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது, அண்ட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமாக இது இருக்கும். அண்டு தயாரிப்பாளர் அம்பேத்குமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிச்சயமாக அவருக்கு இது இன்னொரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இல்லை இல்லை, நல்ல டிஸ்கஷன் தான் போயிருக்கு, அண்ட் ஆடியன்ஸ் இதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, இது வந்து நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அந்த காஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க, அண்ட் வந்து ரொம்ப ஜென்யூனாக அட்டன் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர் ரொம்ப நல்ல சினிமா பார்த்த ஒரு சந்தோஷம். ஒரு டைரக்டராக கௌதம் வந்து ரொம்ப கன்விக்ஷனோட நம்ம என்ன படம் பண்ணுறோம், ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரி ஒரு கதை, அந்த கதையை ரெண்டு பக்கமும் ஜஸ்டிஸ் சொல்லி, ரெண்டு பக்கமும் இருக்க தப்பை சொல்லி, ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் கண்டென்டான ஒரு படம் தான் அந்த படம். அதுக்குள்ளே இருக்க அந்த கதாநாயகனுடைய அறம், அந்த கதாநாயகன் இரண்டு பக்கமும் சாராமல் மனித குலத்தின் மேன்மை எதுவோ அதை பக்கம் சேர்ந்தது, அந்த புரோட்டாகனிஸ்டுடைய அந்த வழி, அந்த கான்ஃப்ளிக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஸ்கிரிப்டாக வந்து ஒரு ரொம்ப அழகாக ஸ்ட்ரக்சரலாக வந்து இந்த படம் வந்து நான் பார்த்தேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப தரவாக என்ஜாய் பண்ணேன். ஐ திங்க் ஒரு சீன் கூட நான் வந்து லூஸாக இல்லை, அதாவது ரொம்ப டைட்டாக இருந்துச்சு ஸ்க்ரீன் ப்ளே. ரொம்ப நல்லா சினிமாவை படிச்சிருக்கான் அவன். ஆக்சுவலாக அது வந்து என்கிட்ட வந்து சொன்னான், நான் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்த பையன் சார் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சினிமா வந்து ஒரு அகாடமிக் எண்டவரை தான் நான் பார்க்குறேன், படிக்காமையும் வரலாம் சினிமாவுக்கு, ஆனால் வந்து சினிமா வந்து படிக்கணும். அந்த பையன் ரொம்ப சினிமா படிச்சிருக்கான். சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு அந்த காலத்து தேவர் மகனில் வந்து பிசி சிவன் வந்து எவ்வளோ சிம்பிளாக எடுத்துருப்பாரோ, எந்த டூல்ஸும் யூஸ் பண்ணாமல் அந்த அந்த மண்ணுக்கு அந்த மரங்கள், அந்த பனை மரங்கள், அந்த காட்டுக்கறவைகள், அது 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 சம்பந்தமான ஒரு ஒரு ஸ்டடி பண்ணி எடுத்திருக்காங்க. டைரக்டர் வந்து அறந்தாங்கியை சேர்ந்ததுனால வந்து அந்த மண்ணை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சு எடுத்திருக்கான். ஆக்சுவலாக படத்தில் நடித்தவங்க எல்லாருமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் கதாநாயகியை நடித்த பாப்பா, நான் படம் பார்க்கும்போது அவள் சொன்னேன் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட ரொம்ப ஒர்க் பண்ணி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பெரிய ஒரு ஒரு ஸ்ட்ரெங்க் என்னென்னு கேட்டேன்னா வந்து இமானுடைய மியூசிக். நான் வந்து ஃபஸ்ட் ரீல் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் உள்ளே வந்தேன். உள்ளே வந்தவுடனே நான் கேட்டேன், ஒரு பத்து நிமிஷத்தில் யார் மியூசிக்னு கேட்டேன், பக்கத்தில் இருக்க தெரில. அப்புறம் இன்டர்வலில் கேட்கும்போது இமான் சொன்னாங்க. இமானுடைய எக்ஸ்ட்ராடனரி ஒரு மியூசிக்கு அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பலம். நான் அப்படியே படம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஒரு இளையராஜாவுடைய படம் பார்க்குற மாதிரி அவ்வளோ ஸ்ட்ரெங்க்தாக இருந்துச்சு. ஒரு ரீரெக்கார்டிங் வந்து அவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு படத்துக்கு இப்படி ஒரு ரீரெக்கார்டிங் இருந்தால் தான் அந்த படத்துக்கு போக முடியும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மக்கள் மனதில் இந்த படம் போய் சேரணும். நான் ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்கு என்னை வந்து கூப்பிட்டதுக்காக. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், இந்த மாதிரி படங்கள் வெற்றி அடையணும். இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம வந்து எந்த எந்த நம்மளை அடையாளம் கண்டுகொள்ளாமல் இந்த படத்தை வந்து ஒரு படமாக ஒரு ஒரு நல்ல நாவல் பார்த்தது மாதிரியும், அதுக்குள்ளே இருக்க விசாரணைகள், நியாய தர்மங்களை விசாரணை செய்கிறதா மட்டுமே இந்த படத்தை பார்க்கணும். இந்த படத்தை வந்து நம்ம வேறு மாதிரி பார்க்கக்கூடாது. இந்த படம் ரொம்ப ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா வந்து இந்த காலத்துக்கு தேவையான படமாக நான் சொல்லுவேன். இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ப்ரொடியூசரும் இந்த டேரக்டரும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ஐ தரவுலி என்ஜாய். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், மக்கள் மனநில போய் சேரும்ன்றத நம்பிக்கை இருக்குது. நன்றி, தேங்க்யூ. ஜாதி அடிப்படையில் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, ஆனால் வந்து இந்த டைரக்டருடைய அப்ரோச் வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. பர்டிகுலராக அருள்நிதி வந்து இவ்வளோ பெரிய மீசையோடு எப்படி பொருந்துவார்னு ஒரு போஸ்ட் பார்க்கும்போதெல்லாம் தோணுச்சு, ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருடைய ஃப்ரெண்டு கேரக்டர் சந்தோஷ்னு பேர் நினைக்கிறேன், அவர் கூட ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவர் கேரக்டர்ஸ் ரொம்ப அழகாக டைரக்டர் வடிவமைச்சிருந்தார். அந்த வம்சத்துலேருந்து ஒரு பையன் அப்படி வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக மாட்டானான்னு நினைக்கும்போது அவன் இன்டர்வில் செத்த மாதிரி காட்டினாங்க. அவன் பொழைச்சி வந்துட மாட்டானான்னு எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்ல சீன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு.
இந்த ப்ரொடியூசர் இதுக்கு முன்னாடி டாடா படம் ரொம்ப பெரிய நல்ல படம் பண்ணியிருக்காங்க, தொடர்ந்து அவங்க கண்டினியூவாக பண்ணணும். அந்த டைரக்டருக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்த்துக்கள். கழுவேத்தி முருகன் அருள்நிதி நடித்த படம், வம்சத்தில் அருள்நிதி நான் அறிமுகப்படுத்தினேன். அந்த அருள்நிதி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்து நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அருள் நடித்ததுலேயே ரொம்ப பெஸ்ட் படம்னு சொல்லாத. அருளுடைய வந்து ஒவ்வொரு விஷயமும், அது லவ் சீனாக இருக்கட்டும், ஆக்ஷனாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. அருள் அறிமுகப்படுத்தினதை எனக்கு வந்து இந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் வந்து இது வந்து மலையூர் மாம்பட்டியான், சிவலப்பெரிப்பாண்டி அந்த மாதிரியான ஒரு மூடான ஒரு படம். கௌதம் கார்த்திக் வந்து, கௌதம் ராஜ் வந்து ஒரு ஆட்சி படம் எடுத்தவர் வந்து அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு இந்த படம். அந்த படம் எடுத்தவர் ஆய்வர் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள், டீட்டெயிலாக ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள், ஈகோ ஜாதிக்குள்ள நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்காப்புல. இம்மானுடைய மியூசிக், நான் மூணு படம் சேர்ந்து பண்ணியிருக்கேன், ஒவ்வொரு இடத்துலையுமே அவருடைய இசை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. சூப்பராக அந்த படத்தை வந்து அது கொண்டு போன விதமே வந்து, அது பாடல்களாக இருக்கட்டும், ஆர்ஆராக இருக்கட்டும், ரொம்ப நல்ல டீம்னு சொல்லலாம். அது சிறிதர் கேமராவாக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டர், எல்லாருமே ஒரு நல்ல டீம் கிடச்சிருக்கு. கௌதமுக்கு வந்து சூப்பராக அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணும் ஐயாப்பா சூப்பர். துஸ்ரா வந்து அவ்வளவு அழகாக ஒரு சர்பட்ட பரம்பரையில் வந்து எப்படி பண்ணியிருந்தாலோ அதோ அந்த அளவுக்கு, அதை விட சில இடங்கள்லாம் ரொம்ப மைனூட்டாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்கு. சந்தோஷ் அருளுடைய ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காப்புல, ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு ஒரு பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு திறமையான ஒரு நல்ல கலைஞன்னு சொல்லலாம். பெரிய லெவலில் இன்னும் வருவாப்பில். ஒவ்வொரு கேரக்டருமே இந்த படத்தில் நடிச்சிருக்க, யார்கண்ணனாக இருக்கட்டும், யார்கண்ணன் பொண்ணு, யார்கண்ணன் சாருடைய பொண்ணாக இருக்கட்டும், சின்ன சின்ன கேரக்டர் பண்ணவங்களும் ரொம்ப அழகாக அற்புதமாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை வந்து ஒரு எல்லோரும் ஒரு இந்த படத்தை வந்து பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். நான் சொன்னல மலையூர் மாம்பட்டியன், சிவலபெரி பாண்டியெலாம் அப்போ நம்ம வந்து எப்படி ஒரு பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு வந்து இப்படி ஒரு படம். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் இந்த படத்தை. தயாரிப்பாளர் அம்பேத்கர் சார், என்னுடைய நல்ல நண்பர், இப்படி ஒரு படத்தை தைரியமாக எடுத்திருக்காரு, அவருக்கும் பாராட்டுகள். குழுவில் உள்ள எல்லாருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகள். நல்ல ஒரு டீம், ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்காங்க. எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இந்த கழுவேத்தி மூர்க்கன் திரைப்படம் வெளியாகுது 26ஆம் தேதி. அண்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இன்றைக்கி வந்து படம் பார்த்துருக்காங்க, ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். அருள்நிதி அவர்களோட சேர்ந்து வேலை செய்கிற முதல் திரைப்படம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் வேலை செய்ய வேண்டியது சில காரணங்களாக தள்ளி போச்சு, பட் இந்த நல்ல படத்துக்கு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணும் நினச்சி பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. கௌதம் ராஜோட சேர்ந்து முதல் திரைப்படம் ஒர்க் பண்ணுறேன். அவர் இதுக்கு முன்னாடி நான் ரம்மி படம் ஒர்க் பண்ணும்போது அதில் அசோசியேட்டாக இருந்தார். ஸோ அவரோட சேர்ந்து இந்த படம் ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம். அண்ட் அம்பேத்கர் ப்ரொடியூசருக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி தரணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவருடைய முதல் திரைப்படம் மனம் கொத்தி பறவையிலேருந்து அவரை நான் பார்க்குறேன். ஸோ தயாரிப்பாளராக இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு. ஸோ அவருக்கு டாடா திரைப்படத்தை அடுத்து இந்த திரைப்படமும் மிகப்பெரிய வெற்றி அவருக்கு தரணும்னு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், இறைவனை வேண்டிக்கிறேன். அண்ட் மக்களாகியவங்களுக்கு 26ஆம் தேதி திரையரங்கில் வரும்போது வந்து இந்த படத்தை பார்த்து உங்களுடைய ஆதரவு தருங்க தாங்கன்ட்டு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி. எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. May 26th கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் போய் படுத்து பாருங்கள். வந்த எல்லா டைரக்டர்ஸ், வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு கழுவேத்தி மூர்க்கனோட ஷோ இருந்தது அண்ட் ஓவர்வெல்மிங். நான் ரொம்ப ரேர், வெளியே படமோ இல்லை என் படமாக இருந்தால் கூட நான் இமோஷன் ஆகுது. ஆக்சுவலி வெரி இமோஷனல் மூமெண்ட். நல்ல படம் அப்படின்ற ஃபீலும் படம் பார்த்த ஃபீலும் ரெண்டுமே இருக்குது. இட் இஸ் கம் அவுட் ரியலி வெல். இந்த படம் போய் நல்லபடியாக செய்கிறோன்ற நம்பிக்கை ஏற்கனவே வந்துடுச்சு. இந்த படம் போய் ஓடிடியோ தியேட்டரோ எங்கே போனாலுமே கண்டிப்பாக அந்த படம் வெற்றின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் பியூட்டிஃபுல் ஸ்டோரி. எல்லா கேரக்டருக்கும் அழகான கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டார்ட், ஒரு எண்டு, அதுக்கு நடுவில் ஒரு கிராஃபு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ப்ராஜெக்ட். எனக்கு நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக வெளில போய் சொல்லணும்னா இதுவும் ஒரு படமாக இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் டு டைரக்டர் கௌதம் அண்ட் மை கோஸ்டார் அருள். லைக் எங்களுக்கு அழகான ஸ்பேஸ் கொடுத்து, எனக்கும் ஒரு கேரக்டர் கிராஃப் கொடுத்து, எடிட்டில் எங்கேயுமே தூக்காமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் வெரி இமோஷனல் மூமெண்ட். வெளில வந்தோடனே டைரக்டர் கட்டி பிடிச்சி ஒரு மொத்தம் கொடுத்தேன். ஸோ அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்கேன் அண்ட் ஆனந்த கண்ணீரில் தான் இருக்கேன். அண்ட் தேங்க்யூ. இன்றைக்கி நிறைய பேர் சப்போர்ட்டிவாக நிறைய டைரக்டர்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது. வெரி ஹாப்பி, ஓவர்வெல்மிங். அண்ட் கண்டிப்பாக அது நல்லபடியாக போய் சேரும் எல்லாருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ரொம்ப அழகான மெசேஜ். யாருக்குமே எதிர்ப்பாவோ இல்லைனா சாதகமாகவோ இது எந்த படமே அது மாதிரி கிடையாது. இது எல்லாருமே
என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஸோ டெஃபினெட்லி யூ லவ் இட். கழுவத்தி மூர்க்கன் கூடிய சீக்கிரம் தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.